रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुदयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सुदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं चेन्कुल्पूरेन्ड्रुं मर्विणियवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராட் அத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தசடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனே தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாதாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சகசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் சதாரிநாமானமஹம் ப்ரபத்யே. ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் பரமபோக்யனாக எழுந்தொருளி இருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய அந்த குணத்தை ஹிருதயத்திலே போக்யனாக எம்பெருமான் இருக்கிறான்கிற குணத்தை கொண்டாடுகிறார். அது வெறுமே இருக்கிறான் என்பது மட்டுமில்லாமல் ஒரு அபினிவேசத்தோட கூட இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக இங்க இந்த ஏழாம் திருவாய் மொழியிலே இருத்தும் வியந்து என்கிற திருவாய் மொழியிலே சாதித்துக் கொண்டு வருகிறார். அதாவது பொதுவாக யார் தியானம் பண்ணுகிறார்களோ யார் பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தேவர்கள் எல்லாம் பலன் கொடுப்பார்கள். யார் எந்த பூஜை பண்ணாலும் அந்த தேவதை அதுக்கான பலனை கொடுக்கும். எம்பெருமான் எப்படி அப்படின்னு கேட்டான்னா எதை செய்தாலும் அதிகமான ஊற்றத்தோடு கூட அதிகமான அபினிவேசத்தோடு கூட செய்கிறான். குறிப்பாக இப்படிப்பட்ட நீச்சனான என்னுடைய மனசுல எம்பெருமான் வந்து இருக்கான் அப்படின்னும் போது ஐயோ நீச்சனான இவனுடைய ஹிருதயத்துல வந்து இருக்க வேண்டி இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லை. சரி, இவன் ஹிருதயத்துல வந்து இருக்கலாம், அதுதானே நியாயம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. பின்ன என்னன்னு கேட்டா அபினிவேசம், இவன் ஹிருதயத்துல இருப்பதுதான் தனக்கு பரம புருஷார்த்தம், உபய விபூதியும் சேர்ந்தாலும் இதற்கு சமமாக ஆகாது
அப்படியெல்லாம் எம்பெருமான் நினைத்துக் கொண்டிருக்கிறானாம். அந்த அபினிவேசத்தை பற்றி ஆறாவது பாசுரத்திலே சாதித்தார். பொருள் மற்றடக்குமோர் பொருள் தன்னில் சீர்க்க கருமேல் பின்னை யார்க்கு அவன் தன்னை கொடுக்கும். கருமாணிக்க குன்றத்து தாமரை போல திருமார்பு கால் கண்கை செவ்வாய் உந்தியானேனு ஆச்சரியமான திருமேனி. கருமாணிக்க குன்றத்திலே மேலே தாமரைப்பூ போத்தா போலே திருமார்பு கால் கண் கை முதலியோடு இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எனக்கு சேவை சாதிக்கிறான், தன்னை கொடுக்கிறான். பின்ன யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும்? பின்ன அவனுக்கு கொடுக்கறதுக்கு வேற மனுஷால் இல்லைங்கிறது இல்லையே. நித்திய சூரியன் எல்லாம் இருந்தா கூட எனக்காக அவன் தன்னை கொடுத்தருளுகிறான் அப்படின்னு அவனுடைய அபினிவேசத்தை பாடினான். இப்பொழுது ஏழாவது பாசனம், இதிலும் அதே விஷயத்தை தான் சொல்லுகிறார். ஏழாவது பாசனம் செவ்வாயுந்தி என்கிற பாசனம். அதை பற்றி பிள்ளாம் சொல்லும் போது இன்னமும் இவ் அபினிவேசத்தையே விஸ்தரிக்கிறது அப்படிங்கிறார். முன்னாடி சொன்ன அபினிவேசம், அபினிவேசம்னா எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடம் இருக்கக்கூடிய ஈடுபாடு, ஒரு ஊற்றம். அந்த ஊற்றத்தை தான் இப்பொழுதும் இந்த பாசுரத்திலையும் சொல்ற அப்படிங்கிற. செவ்வாய் உந்தி வெண்பல் சுடர் குழை தம்மோடு எவ்வாய் சுடரும் தம்மில் முன்வனாய் கொள்ள செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அவ்வாய் அன்றியான் அறியேன் மற்றொருளே. அதே விஷயத்தை தான் சொல்றார். செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த ஆச்சரியமான செவ்வாய் முருவல் திருவாயிலே அழகான புன்னகை, அழகான புன்முருவல். அந்த புன்முருவலோடு கூட எம்பெருமான் என் உள்ளத்திலே இருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய அவ்வா என்று அந்த விஷயத்தை அன்றி யான் அறியேன் மற்றருளே, மற்றருளே அருளாகவே நான் நினைக்க மாட்டேன். இன்னும் முன்னாடி சொன்னார் இல்லையா, எம்பெருமான் எனக்கு பண்ணின இந்த உபகாரத்தை நினைத்து பார்க்கும்போது மற்ற அருள் எல்லாம் அருளே இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதைத்தான் இப்பவும் சொல்ற. முதல்ல சொல்லும் போது செவ்வாய் உந்தி வெண்பல் சுடற்குழை தம்மோடு எவ்வாய் சுடரும் தம்மில் முன்வனாய் கொள்ள அப்படின்னு சர்வ விதமான சௌந்தரியத்தோடு கூட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். செவ்வாய் அப்படின்னு உந்தி அப்படின்னு எம்பெருமானுடைய உந்தி அழகு, வெண்பல் அப்படின்னு திருப்பற்கள் அழகு, சுடர் குழை அப்படின்னு மகர நெடுங்குழைன்னு சொல்லும்படியாக பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவாபரணம், தம்மோடு இவை எல்லாவற்றோடும் எவ்வாய் சுடரும் தம்மில் முன்வனாய் கொள்ள. இன்னும் என்னென்ன பிரகாசிக்கக்கூடியது என்னென்ன இருக்கும், எல்லாமே எவ்வாய் சுடர் அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் என்னென்ன இருக்கும் அது எல்லாமே முன்வனாய் கொள்ள தன் முன்னே வளைத்து கொள்ளும்படியாக அப்படின்னு. இதுல வந்து சுடர் குழை அப்படின்னு சொன்னபடியினாலே, மகர நெடுங்குழையை சொன்னபடியினாலே எம்பெருமானுடைய சகல ஆபரணங்களும் இங்கு விவக்ஷிதம். அதனால சகல ஆபரணங்களோடும் சகல ஆயுதத்தோடு கூடும் நிரவதிகமான தேஜஸ்ஸை எல்லாம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொண்டு முன் வளாய்க்கொள்ள அப்படின்னா வளைத்து கொள்ளும்படி, எனக்கு முன்னே எல்லாம் வளைத்து கொள்ளும்படி, சர்வ அவயவ தேஜஸை காட்டிலும் அதிகமாக விஜிரம்பித்து என் முன்னே சர்வ அவயவத்தையும் வியாபித்து கொண்டு மகா பிரவாகமாக முருவல் காந்தி புறப்படும் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். எம்பெருமானுடைய சகல திருமேனியில இருக்கக்கூடிய சகல திரு அவயவங்களுடைய அழகு எல்லாமே செவ்வாய் உந்தி வெண்பல், அது மாத்திரமில்லாமல் திரு ஆபரணங்கள் என்னவோ அது, அந்த திரு ஆபரணங்களுடைய திவ்ய அவயவ தேஜஸ், அந்த தேஜஸை எல்லாத்தையும் வளைத்து வைத்துக் கொண்டு எம்பெருமான் எல்லாத்தோடையும் கூட எல்லாம் தன்னே சூழ்ந்து இருக்க எல்லாவற்றோடையும் கூட அப்புறம் ஒரு செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்தால் அந்த எம்பெருமானுடைய அவ்வாய்னா அந்த விஷயம் அர்த்தம். எம்பெருமான் என் முன்னாடி என் மனசிலே வந்து எனது உள்ளத்திலே வந்து இருக்கிறானே அந்த விஷயம் தவிர மற்ற விஷயத்தை நான் ஒரு அருளாகவே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அதை ஆனால் போன பாசுரத்திலையும் இந்த விஷயம் தான் சொல்றக்க கிட்டத்தட்ட. ஏன்னா அங்கேயும் திருமார்பு கால் கண்கை, கால் கண்கை செவ்வாய் உந்தியானே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கான்னு அதைத்தான் சொன்னார். இப்பவும் அதைத்தான் சொல்றார். ஆனால் அதையே விஸ்தரிக்கிறதுன்னு இருக்க,
உன்ன சொன்னத காட்டுல இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ற. என்ன விஸ்தாரமா சொல்ற அப்படின்னா, போன பாசுரத்திலே சொன்னதானது ஆழ்வாரை வசீகாரம் பண்ணுவதற்காக எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகியை காட்டி அருளினான், சௌந்தரியத்தை காட்டி அருளினான் அப்படின்னு பார்த்தோம். இந்த பாசுரத்துல என்ன கேட்டா, அப்படி சௌந்தரியத்தை காட்டி அருளினபின் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே பெருமாள் இருந்தபின் ஆழ்வாரோடு நன்றாக திருவுள்ளத்திலே கலந்த பின் அந்த ஆழ்வாரோடு கலந்த ஒரு பிரீத்தியினாலே எம்பெருமானுக்கு சௌந்தரியம் அதிகமாக ஆயிடுத்தான், அந்த சௌந்தரியத்தை காட்டி அருளினான் அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்தில். அதைத்தான் சாஸ்தா சுவாமி சொல்றார், கீழே தம்மை வசீகரிக்கைக்காக தன் அழகை காட்டி அருளினபடியை அருளி செய்கிறார், இங்கே தம்மோடு கலந்த பிரீத்தி அதிசயத்தாலே அவனுக்கு அதிகமாக உண்டான ஔஜ்வல்யத்தை அனுசந்திக்கிறார். பிரகாசம், ஒரு அழகே சாதாரணமான அழகே, அதுக்கப்புறம் தனக்கு பிடித்தவாரோடு சேர்ந்தும் போது அது இன்னும் அழகு கூடும். முகத்தில் இருக்கிற பிரகாசமே நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் நம்ம மாத்திரம் வந்தானா பிரகாசம் நன்னா கூடும் அல்லவா. அந்த மாதிரியாக இப்ப ஆழ்வாரோடு கூடி ஆழ்வாரோடு கூடி சேர்ந்து அனுபவிக்கும் போது பெருமானுக்கு வரக்கூடிய பிரகாசம் இன்னும் விசேஷமாக இருக்கான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்றார். பிள்ளானும் சாதிக்கிறார், என்னோடு கலந்து அருளின கலவியால் உள்ள நிரவதிக பிரீத்தியாலே திருப்பவளத்தின் அழகையும் மற்றும் உள்ள திவ்ய அவயவ திவ்ய பூஷணகிதமான நிரவதிக தேஜஸையும் எல்லாம் வளைந்து வைத்துக் கொண்டு என் முன்னே திருமுகத்தின் ஒளி வெள்ளம் பெருகி புறப்படும்படியாக செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அவ் அபினிவேச குணமல்லது மற்றொரு குணத்தை குணமாக மதியேன் என்கிறார் அப்படின்னு. ஆழ்வாரோடு கலந்து அருளினபின் அப்பு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீதி, அந்த பிரீத்தினாலேயே வரக்கூடிய தேஜஸ், அந்த தேஜஸ் வந்து பிரகாசிக்கிறதாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படிங்கிறது திவ்ய அவயவங்கள் திவ்ய பூஷணங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடிய தேஜஸ், அந்த தேஜஸையும் கூட்டுக்கிறதாம். அதனால திவ்ய அவயவ திவ்ய பூஷணகிதமான நிரவதிக தேஜஸ்ஸையும் எல்லாம் வளைந்து வைத்து கொண்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சுண்டு பழைய தேஜஸ் மொத்தத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு இப்ப புதுசாக வந்திருக்கக்கூடிய தேஜஸ் அந்த நிரவதிக பிரீத்தியாலே திருப்பவளத்தின் அழகையும் நிரவதிக பிரீத்தியாலே செவ்வாய் அப்படிங்கிறார். அந்த பிரீத்தினாலே வாயிலே கூடின அழகு மற்றும் அவயவங்களில் கூடின அழகு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு எம்பெருமான் வந்து நிற்கிறான், என் முன்னே திருமுகத்தின் ஒளிவெள்ளம் பெருகி புறப்படும்படியாக செவ்வாய் முருவலோடு அப்படிங்கிறார். இப்போ ரெண்டாவது வாட்டி மறுபடியும் செவ்வாய் முருவலோடு அப்படிங்கிறார். எதுக்காக ரெண்டாவட்டி சொல்றார் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு விசேஷ தாத்பரியம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமுகத்தின் ஒளி அப்படின்னு செவ்வாய் முருவலோடு அப்படின்னு சொல்லச்ச, அந்த வெறும் செவ்வாய்னு சொல்லாமல் முருவல் சொல்றபடினாலே திருமுகத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் எல்லாம் அந்த முருவல்ல தெரியும். பொதுவாக ஒருத்தர் புன் முருவலோடு இருக்காருன்னா வாய் மாத்திரம் அழகா இருக்காது, அவருடைய கண்ணு அவருடைய மூக்கு அவருடைய நெற்றி எல்லாமே அழகா இருக்கும். வாயிலே இருக்கக்கூடிய புன் முருவல் அப்படிங்கிறது கண்ணிலே தெரியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கண்கள் கூட சிரிக்கும், வாய் சிரிக்கிற மாதிரி வாயிலே புன்னகை இருக்கிற மாதிரி வாயிலே இருக்கும் புன்னகை கண்ணிலே கலந்தது எப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு தமிழ்ல உண்டு, அதாவது சாதாரண கவிதை இது. அது மாதிரி வாயிலே பூக்கும் புன்னகை கண்ணிலே கலந்தது எப்படி அப்படின்னு, அது மாதிரி வாயிலே புன்னகை இருந்தா அது கண்ணில வந்து கலக்கும், அது மூக்கல தெரியும் இல்லையா, அது நெற்றியில கூட தெரியலாம். அந்த மாதிரியாக எம்பெருமான் தன்னுடைய திருமுகத்திலே மொத்தமும் அந்த அழகு தெரியும்படியாக ஒரு செவ்வாய் முருவன், அந்த செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அவ்வாய், அவ்வாய்னா அந்த விஷயம் அப்படின்னா எந்த விஷயம்னா இந்த அபினிவேச குணம் அப்படிங்கிற விஷயமா, என்கிட்ட எத்தனை ஆசை இருந்தால் என்னோடு கலந்த பிறகு அந்த பிரீத்தினாலே இவனுக்கு அழகு கூடும் அப்படின்னா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், எத்தனை அபினிவேசம் இருக்கணும், அதனால இந்த அபினிவேச குணம் அல்லது மற்றொரு குணத்தை குணமாக மதியேன், மற்ற குணத்தை குணமாகவே நான் நினைப்பதில்லை என்பதாக ஆழ்வார் அருளி செய்யணும். செவ்வாய் உந்தி வெண்பல் சுடர் குடைத்தம்மோடு எவ்வாய் சுடரும் தம்மில் முன்வடாய் கொள்ள செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அவ்வாய் அன்றியான் அறியேன் மற்றருளே அப்படின்னு ஆச்சரியமான விஷயம். போன பாசுரத்தை காட்டிலும் அழகாக
இந்த எம்பெருமானுடைய அபினிவேசத்தை அனுபவிக்கிறார். ஆழ்வாரை தான் வசீகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆச்சரியமான திவ்ய திருமேனியை காட்டிக்கொண்டு நித்தியசூரிகள் எல்லாரும் இருக்கச் செய்தேயும் ஆழ்வாருக்காக முன்னாடி வந்து நின்று அவர் உள்ளத்திலே இருந்து ஆழ்வாரை எம்பெருமான் வசீகரித்தான். அத்தனை அபினிவேசம், அபினிவேசத்தால்தான் இதை செய்தான் பார்த்தோம். அந்த அபினிவேசம் இதோடு நிற்காமல் ஆழ்வாரோடு கலந்த பிரீத்தியினாலே மிகவும் அதிகமாக பிரகாசம் தெரியும்படியாக ஆயிற்று அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த பாசுரத்திலே செவ்வாய் முருவல், முதல்ல செவ்வாய்ன்னு சொல்ற, மறுபடியும் செவ்வாய் முருவலோடு அப்படின்னு சொல்ற, அதாவது ஆழ்வாரோடு கலந்து செவ்வாய் அதிகமா இருக்குன்னு மாத்திரம் இல்ல, செவ்வாய் முருவல் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு மந்த ஸ்மிதம், அதுல எத்தனையோ அர்த்தம் கலந்துருக்கு. அதனாலதான் முதல்ல செவ்வாய்ன்னு சொன்னா கூட மறுபடியும் செவ்வாய் முருவலோடுன்னு சொல்ற. ஒரு புன்னகை அப்படின்னு சொன்னா அதுல அநேக அர்த்தம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்க அநேக அர்த்தத்தோடு கூட பெருமாள் ஆழ்வாரை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறானாம். ஆழ்வாருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள், ஆழ்வாரை எத்தனை தவிச்ச முன்னாடி, இப்ப மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் ஆழ்வாரை பார்த்து மெதுவாக புன்முறுவல் பூக்கிறான் அப்படின்னும் போது அதுல எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ வார்த்தைகளை அந்த புன்முறுவல் சொல்லும். அப்படின்னு நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து அப்படின்னு வரும் ஆச்சியார் திருமதியில, முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து அப்படின்னா அந்த புன்முறுவலுக்கு எத்தனையோ அர்த்தம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ அர்த்தமாம். ஆழ்வாரே என்னை எப்படியெல்லாம் கூட்டீர், உமக்கு இது போருமா, நான் உம்மோடு இப்படி கலந்து இருக்கிறேனே, இந்த அனுகிரகம் போருமா அப்படிங்கிற மாதிரி பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கு. எப்படின்னா இன்னும் உனக்கு என்ன வேணும், கிந்தே பூஜ பிரேமித்துகிற ஸ்மேரபக்தரா விபாசி அப்படின்னு ஸ்ரீஸ்துதியில சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கன் ஆச்சியார் ஒரு புன்முருவரோட இருக்கார். அதை பார்த்த உடனே இந்த புன்முருவலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேசிகன் சொல்றார். மாதாதேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத்தசோகம் ஜனனி யுவயோகோ ஏகலட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகீரப்யதஸ்வம் கிந்தே பூய பிரியம் இது கில ஸ்மேரவக்தரா விபாசி. இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதாம் அந்த புருவல், அந்த புன்முருவல். என்ன கேட்டா, மாதாதேவி துமசி, அம்மா நீர்தான் எனக்கு அம்மா, பகவான் வாசுதேவன் தான் எனக்கு பிதா, ஜாதஸ்லோகம் ஜனனி யுவயோகம், உங்களுடைய புத்திரனாக நான் பிறந்தேன், உங்களுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானேன். அம்மா அப்பாவெல்லாம் புத்தன் கிட்ட எப்படி விசேஷ கடாட்சம் பண்ணுவார்களோ அந்த மாதிரி என்கிட்டையும் விசேஷ கடாட்சம் பண்ணார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வெளி விஷயத்திலே போகாதபடி உங்களிடம் என்னை சரணாகிதி பண்ணி வைத்தவர்கள் எங்கள் ஆச்சாரியர்கள், உங்களிடமே என்னை ஒப்படைத்து விட்டார்கள். அப்போ உங்களோடு கூட சௌக்கியமாக இருந்துருக்கேன். இது மொத்தம் நீர் பண்ணது தானே, உம அனுகிரகம் தான், தாயாருடைய அனுகிரகம் தான். இத்தனை அனுகிரகத்தையும் பண்ணிட்டு தேசிகன் முன்னாடி போய் நிற்கும் போது அப்ப தாயார் என்னப்பா இன்னும் என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறார். கிந்தே பூய பிரியம், நீ என்ன நான் செய்யணும் அப்படிங்கிறார். இனிமேலும் செய்யறதுக்கு என்னமா இருக்கு, நீரே தாயா மாயா மாதாவாக இருக்கும் போது, பகவானே பிதாவாக இருக்கும் போது, நான் உங்களுடைய கட்டாட்ச லட்சியமாக நான் இருக்கும் போது வேற என்ன எனக்கு வேணும், ஒன்றும் வேண்டாம். ஆனா கூட தாயார் என்ன பண்ற, இவர் முன்னாடி வந்து நிற்கும் போது கிந்தே பூய பிரியம், இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும் உனக்கு பிரியமா, நான் எதை செய்யட்டும் அப்படின்னு ஒரு பாவத்துல புன்முருவல் செய்கிறாராம். புன்முருவல்னா ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, ஒருவர் என்ன பண்ணார், ஒரு மனைவி இருக்கான்னு வச்சுப்போம், நாயகன் நாயகி, அந்த மனைவியானவர் கணவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கா. மெதுவா எப்படி சொல்லலாம், சொல்லி மெதுவாக ஒரு பிளான் பண்ணி தன்னுடைய பிறந்தாத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பிறந்தாத்துக்கு போகணும். அதை மெதுவாக அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போய் பிறந்தாத்துக்கு போய் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போகணும். அதை எப்ப சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு மெதுவா யோசிச்சுட்டு இருக்கா. சாயங்காலம் 4 மணிக்கா அவன் வந்தான், அந்த நாயகனானவன் வந்தான். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி என்ன விஷயம், எதுவானாலும் நீ சொல்லு அப்படின்னா, இல்ல என் மனசுக்குள்ள ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அப்ப இவன் சொன்னா உன்னுடைய ஆசையெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்காக ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீ பிறந்தாத்துக்கு போகணுங்கிறதுக்காக டிக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், நீ போய் 2-3 நாள் உங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு வா, நானும் கூட வரேன், நம்ம 2 பேருமா போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ 2-3 நாள் இருந்துட்டு வா, அதுக்காக தான் நான் இன்னைக்கு டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தேன், அதை உங்ககிட்ட மெதுவா சொல்லலான் இருந்தேன்
அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சான்னு வச்சுக்கோங்க. அந்த புன்முருளுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன மனசுல நினைக்கிறையோ அதை நானே செய்து விட்டேனே, இனி உனக்கு என்ன சொல்லுவதற்கு இருக்கு அப்படின்னு அர்த்தமோ இல்லையோ, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரியாக கிந்தே பூஜ பிரியம், நாம என்ன ஆசைப்படுறோமோ எல்லாத்துக்கும் மேல 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 என் பெருமான் செய்து விட்டான், தாயார் செய்து விட்டான். அதனால இனிமே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கான். கிந்தே பூய பிரியமிதுகில ஸ்மேர வக்ரா விபாஷி அப்படின்னு. அந்த மாதிரியாக ரங்கநாதன் விஷயத்துல இப்படி சொல்ற, காந்தம் வக்ரம் கனக திலகா அலங்கிருதம் ரங்கபர்த்துகு, அதுல சொல்லச்ச சாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினிதனே தூர தத்தாபிமுக்கியம் காந்தம் வக்ரம் கனக திலகாலங்கிருதம் ரங்கபர்த்துகு ஸ்வாந்தே காடம் மம விலகதி சுவாகதோதார நேத்திரம். இங்க ஸ்பஷ்டமாவே ரங்க பர்த்துகுன்னு சாதிக்கிறார். பகவத்யான சோபானத்திலே பார்த்தோமானால் ரங்கநாதனை பர்த்தாவாகவும் தன்னை நாயகியாகவும் சுவாமி தேசிகன் பாவித்துக் கொண்டு பல ஸ்லோகங்கள் சாதிக்கிறார். அது அங்க பார்த்தா நன்னா தெரியும். அதுல ரங்கநாதனுடைய திரு பவளம் திருவாய் அதை சொல்லும் போது சாபிப்ராய ஸ்மித விகசிதம், அது ஸ்மித விகசிதம், அவன் புன்முருளாலே மலர்ந்து இருக்கான். ஒரு புஷ்பமானது மலர்ந்தா எப்படி இருக்குமோ, மெதுவாக மலர்ந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ரங்கநாதனுடைய அந்த திருப்பவளம் மெதுவாக மலர்ந்திருக்கு. அதுல புன்முருவலோட மலர்ந்திருக்கு, அந்த புன்முருவலாகிற மலர்த்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த புன்முருவலுக்கு சொல்லச்ச சாபிப்ராய அப்படிங்கிற உள்ள ஏதோ அபிப்பிராயம் இருக்கு பெருமானுக்கு. என்ன அபிப்பிராயம்னா அதுதான் சீஸ்ரீ தேவி சொல்றாரு. அங்க சாபிப்ராயன்னு ஒரு கேள்வி வச்சிருக்கேன், என்ன அபிப்பிராயம்னு சொல்லல. அது கிந்தே பூய பிரியம் அப்படின்னு சீஸ்ரீதியில சாதிக்கிறார். ஏன்னா பெருமாளுக்கு தாயாருக்கும் ஒரே அபிப்பிராயம் தானே, வேற பின்ன பின்ன அபிப்பிராயம் கிடையாது. சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம், அது மாத்திரம் இல்லாமல் கோவை பழம் போலே அழகான திருப்பவளத்தை உடையவன். இங்க பார்த்தோம்னா எம்பெருமானுடைய புன்முருவலையும் அழகான செவ்வாயையும் சொல்றாரு இல்லையா, அதே தான் இந்த பாசுரத்துல இதுதானே இருக்கு. இப்ப நம்ம அதுதான் பார்த்துட்டு இருக்கோம், அது சாபிப்பிராயமா இருக்கு. அப்போ தேசியனை பார்த்து பெருமாள் கேட்கிற மாதிரி இருக்கான், கிந்தே பூயப்பிரியம் உனக்கு இன்னும் என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கான். பரிகாசமான பரிகாசமான ஒரு கேள்வி, இவன் கேட்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அந்தளவு எம்பெருமானுடைய கருணா கடாட்சமானது எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ணிதான் சுவாமி தேசிகன் சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் அப்படின்னு சாதிக்கிறது. அந்த மாதிரியாக இங்கேயும் இந்த பாசுரத்திலேயும் என்னோடு கலந்த பிரீத்தியினாலே அவருக்கு இருக்கக்கூடியது ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தோடு முன்னாடி வந்து நிற்கும்போது செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அவ்வாய் அன்றியான் அரியேன் மற்றொருளே. ஸ்ரீரங்கத்துல எம்பெருமாளுடைய திருவேணியை சேவித்தவர்களுக்கு நன்னா அந்த எம்பெருமாளுடைய புன்முருவல் சரியாகும். நன்னா நம்பெருமாளுடைய திருமையிலேயே எம்பெருமாளுடைய திருமுகத்தை சேவியுங்கள். நம்பெருமாள் திருமுகத்திலே இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்பெருமாள் திருமுகத்திலே அந்த புன்முருவல் ஒண்ணுதான் சேவையாகும். மற்ற எதுவுமே பிராச்சீனமான ஒரு திருமேனி, அந்த திருமேனியிலே திருமுகத்திலே பல விஷயங்கள் நமக்கு சேவையே ஆகாது. எம்பெருமாளுடைய திருக்கண்கள் முதலானதெல்லாம் சேவிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்பெருமாளுடைய புன்முருவல் மாத்திரம் அழகா சேவையாகும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த புன்முருவலையை நாம் சேவிக்க வேணும் அப்படின்னு அபிப்பிராய அது மாதிரிதான் தாயா இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் ஆச்சரியமாக இருக்கும், நாம் சேவிக்கலாம். அதை செவ்வாயும் ஒருவலோடு அந்த புன்முருவலோடு நம்பெருமான் நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து இருப்பானாம். செவ்வாயும் ஒருவலோடு எனது உள்ளத்து இருந்த அவ்வாய் அன்றியான் அறியேன் மற்றொருளே. இப்படிப்பட்ட அபினிவேசம் எம்பெருமானுக்கு இருக்கிறதே, இதை தவிர நான் வேறு எதையும் நினைக்க மாட்டேன், வேறு எந்த அருளையும் எம்பெருமானே பண்ண எந்த அருளும் அருள் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். அறியேன் மற்றருள் என்னை யாழும் பிரானார் வெறிதே அருள் செய்வர் செய்வாறு கட்குகந்து சிறியேனுடை சிந்தையுள் மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்று ஒழிந்தாரே அப்படின். அறியேன் மற்றருள் அதே விஷயம்தான், இதை தவிர மற்ற விஷயை மற்ற அருளை நான் அருளாகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மற்ற அருளை நான் அறியேன், அதெல்லாம் மறந்து போச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு விட்டேன்.
எம்பெருமான் பண்ண அருள் அப்படின்னா இதுதான், இது தவிர வேறு கிடையாது. இந்த பாசுரத்திலே தனியா புதுசாக என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் இப்படி என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு அபினிவேசத்தோடு கூட வந்து இருந்தானே, அப்போ இப்படி எம்பெருமான் விசேஷ அனுகிரகம் பண்ணி விசேஷ அபினிவேசம் பண்ணி தன்னுடைய சர்வ ஐஸ்வர்யத்தோடு கூட எனக்குள்ளே என் உள்ளத்துக்குள்ளே புகுந்திருக்கிறானே, இதுக்கு என்ன காரணம், நான் என்ன பண்ணேங்கிறதுக்காக எம்பெருமான் இப்படி வந்திருக்கிறான், எம்பெருமான் என் மனசிலே வரும்படியாக நான் என்ன புண்ணிய காரியம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமில்லை, வெறிதே அருள் செய்வர், வெறிதே அருள் பண்ணியிருக்கார், ஒரு காரணமும் இன்றியே பிள்ளான் சாதிக்கிறார், ஒரு கேதுவின்றியே வெறிதே செய்தருளினான், என்னுள்ளே புகுந்து இருந்து அருளிகைக்கு கேது என்றால் ஒரு கேது இன்றியே வெறிதே செய்தருளினான். இதுக்கு ஒரு காரணமும் கிடையாது, நிர்ஹேதுக்க கிருபா என்று சொல்வார்கள். ஏன்னு கேட்டா, இந்த புருஷார்த்த கௌரவத்தை பார்த்தால் தம் பக்கல் உள்ள கேது அதிலகிஷ்டமாக ஆளே என்று கேட்டா, ஒரு காரணமும் இல்லாமல் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா பெருமாள் ஒரு காரணமும் இல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாமேன்னா, ஆனா இந்த புருஷார்த்தத்தை பாருங்க, எம்பெருமான் பண்ணியிருக்கிற அனுகிரகங்கிறது பெரிய விஷயம், இந்த பெரிய அனுகிரகத்துக்கு ஏதாவது காரணம் இல்லாமல் யாராவது பண்ணுவாங்க, சாதாரண விஷயமா இருந்தா பரவாயில்ல, ஒரு பலனை எதிர்பார்க்காமல் சின்ன சின்ன அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணலாம், ஆனால் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்து தன்னையே பரம போக்கியனாக காண்பித்து கொடுத்து என்னை அவனிடம் ஈடுபட செய்து அவனுடைய அனுபவம்தான் சுகம், அது இல்லாவிட்டால் துக்கம் என்கிற அளவு என்னை புரிய வைத்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறானே, குறிப்பாக அதி நீச்சனான என்னுடைய மனசுல கூட எம்பெருமான் பரம சௌந்தரியத்தோடு கூட பரம வாத்சல்யத்தோடு எழுந்திருந்திருக்கிறானே, இது எத்தனை பெரிய விஷயம், இத்தனை பெரிய விஷயத்துக்கு ஏதாவது காரணம் இல்லாமல் நடக்காது, பெருமை ஏதோ சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, இந்த புருஷார்த்த கௌரவம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாச்சு, இது ஏன்னா முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது, என்னெல்லாம் ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியே நிற்ப அப்படிங்கிற மாதிரி ஊழி ஊழி காலமா தவம் பண்றவர்கள்லாம் அவள் ஹிருதயத்துல போய் எம்பெருமான் இருந்தான்னா நியாயம், ஆனா அவள்லாம் அப்படியே பார்த்துருக்கா என் ஹிருதயத்துல வந்து இருக்காங்க எம்பெருமான், அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு காரணமும் இல்லாமல் எம்பெருமான் இந்த அனுகிரகத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு அதை கொண்டாடக்கூடிய பாசுரம் இது. என்னை ஆளும் பிரானார் அப்படின்னா என்னை ஆளக்கூடியவர், நான் அவருக்கு தாசன் அப்படின்னு என்னை தாசனாக ஆக்கி தாம் சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், சிறியேனுடை சிந்தையுள் மிகவும் சிறியவன் நான், மிகவும் அல்பனான், அந்த அல்பனான என்னுடைய சிந்தையிலே மனசுக்குள்ளே வந்திருக்கிறான் அப்படின்னு எம்பெருமான் என்னை ஆளும் பிரானார், சிறியேனான என்னுடைய சிந்தையிலே வந்திருக்கிறான், வந்திருக்கும் போது எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்று ஒழிந்தாரே, மூவுலகும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி மூன்று விதமான சேதனா சேதன பதார்த்தங்களும் தம் வயிற்றில் கொண்டு அப்படின்னா எப்படியானால் எல்லாவற்றையும் தமக்குள்ளே தரித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம், நெறியா நெறியான முறையா அப்படின்னு அர்த்தம், முறையாக அப்படின்னு அர்த்தம், மூ உலகங்களையும் அதாவது சகல பதார்த்தங்களையும் மூன்று விதமான சேதனா சேதன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் முறையாக தன் வயிற்றில் கொண்டுனா இங்க வயிறுனா வயிறுன்னு எடுத்துக்க வேண்டாம், தம்மோடே கூட வைத்து கொண்டு தம்முள்ளே தரித்து கொண்டு அதாவது அவற்றையும் கூட்டி கொண்டு நின்று என் மனசுக்குள்ளே ஸ்திரமாக நின்று ஒழிந்தார் அப்படின்னா அப்படி ஸ்திரமாக நின்று விட்டார் அப்படின்னு அர்த்தம், இனிமே மேல எதுவும் கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக ஓடி இந்த இனிமே போவாரா அப்படின்னா வந்தா நின்னாச்சு அவ்வளவுதான், அடுத்த கதையே கிடையாது, ஒழிந்தார் என்பதற்கு அத்தியந்த நிகீரனான என் பக்கல் அசம்பாவிதமான இதையும் செய்தொருளி விட்டார், இந்த விஷயத்தை கூட செய்து விட்டார் அப்படின்னா பரீட்சை பாஸ் பண்ணவே முடியாதவன் பட்டுன்னு பாஸ் பண்ண அப்பா ஒழிஞ்சது அப்படிங்கிறவன் என்ன பாஸ் பண்ணி முடிச்சாச்சு இனிமே கவலை இல்லை அப்படிங்கிறவன் அந்த மாதிரியாக என்ன அத்தியந்த நீச்சனான என் மனசுல கூட வந்து ஒரு வழியா வந்து திடமா நின்னுட்டார் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல
நின்று ஒழிந்தார். அது நின்று அப்படின்னா ஸ்திரமாக நின்று அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமான் தான் மட்டுமாக வந்து இல்லாமல் உபய விபூதிகளையும் கூட்டி கொண்டு மொத்தமாக என் மனசிலே வந்து நின்றுழிந்தார் அப்படின்னு அர்த்தம். சிறியேனுடை சிந்தையுள் மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்றுழிந்தாரே. மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு சிறியேனுடைய சிந்தையுள் நின்று ஒழிந்தாரே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். சகல பதார்த்தங்களையும் ஒரே மாதிரியாக முறை மாறாமல், முறை மாறாமல்னா என்ன கேட்டா எது சேஷம் எது சேஷி அப்படிங்கிற முறையெல்லாம் மாறாமல் சேத்தனாச்சேத்தன பதார்த்தங்கள்லாம் சேஷமாகவும் தாசமாகவும் எப்படியெல்லாம் வைக்கணுமோ அப்படியெல்லாம் வைத்து சேஷ சேஷி பாவத்தோடு கூட எல்லாவற்றையும் கூட்டி கொண்டு எம்பெருமான் என்னுடைய மனசிலே நின்றுழிந்தான் அப்படின்னு இதை பிள்ளான் சொல்லும் போது சுருக்கமா சொல்ற. தம்முடைய சர்வ ஐஸ்வர்யத்துடனும் கூட என்னுள்ளே புகுந்தருளி, சர்வ ஐஸ்வர்யத்தோட வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்னை ஆளும் பிரானார் அப்படின்னு முதல்ல இருக்கொள்ளியோ அரியன் மற்றருள் என்னை ஆளும் பிரானார் இருக்கொள்ளி. என்னை ஆளும் பிரானான்னா என்னை இந்த மாதிரியாக என்னை வசீகரித்துக் கொண்டு என்னை ஆளக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய அபினிவேசத்தாலே, தன்னுடைய வாத்சல்யத்தாலே, தன்னுடைய அபினிவேசத்தாலே என்னை ஆளக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு சுவாமியான எம்பெருமான் பொதுவான அர்த்தம், அந்த அர்த்தம் இங்க சொன்னா அது சுவாரஸ்யம் போகாது. அதனால போன பாட்டிலே அதுக்கு முன் பாசுரத்தெல்லாம் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அபினிவேசம் இருக்கு எம்பெருமானுக்கு, வாத்சல்யம் இருக்கு. அந்த அபினிவேசத்தை காட்டி என்னை ஆளும் பிரானான் அப்படின்னு அர்த்தம் சொன்னா நல்லா இருக்கும். அதனால்தான் பிள்ளான் இப்படி அபினிவிஷ்டனாய்கொண்டு தன்னுடைய சர்வ ஐஸ்வர்யத்துடன் கூட என்னுள்ளே புகுந்து இருந்து அருளுகைக்கு ஹேது என் என்றால் ஒரு ஹேதுவின்றியே வெறிதே செய்தருளினான் என்கிறார். அப்படி வேற அருள் எனக்கு கிடையாது, இதுதான் அருள் சொல்லும்படியாக உயர்ந்த அருளோடு கூட என்னை ஆளும் என்கிறார். வெறிதே அருள் செய்வர் செய்வார்க்கு உகந்து, அவர் வெறிதே அருள் செய்வார், ஒரு காரணமும் இல்லாமல் நிர்கேதுகமாக இந்த அருளை செய்வார். யாருக்குன்னா செய்வார்களுக்கு, யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு, செய்ய வேண்டியவர்களுக்கு, தாம் கிருபை செய்தருள நினைத்த ஜனங்களுக்கு. யாருக்கு கிருபை செய்யணும்னு நினைக்கிறானோ அவர்களுக்கு எம்பெருமான், அவர்கள் பக்கம் என்ன கேது இருக்குன்னு அதெல்லாம் பார்க்க மாட்டான். நிர்கேதுகமாவே கிருபை செய்தருளுவர், ஆதலால் என் பக்கலும் இப்படி செய்தருளினான். எம்பெருமானுக்கு ஒரு சுபாவம், யாருக்கு கிருபை செய்யணும் சங்கல்பித்தானோ அவர்களுக்கு அவருக்கு என்ன கேது இருக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிலாம் பார்க்காமல் அவர்களுக்கு கிருபை செய்வான் எம்பெருமான். அதனாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கும் இந்த மாதிரி செய்தருளினான் அப்படிங்கிற தாற்பயம் இதிலிருந்து கிடைக்கும். அரியேன் மற்றருள் என்னையாளும் பிரானார் வெறிதே அருள் செய்வர் செய்வாறு கட்டு உகந்து. உகந்துன்னு சொன்னபடினாலையும் அபினிவிஷ்டனா அபினிவேசத்தோடு கூட அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. சிறியேனுடைய சிந்தையுள் மூ உலகும் தம் நெறியா வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரே அப்படின்னு இந்த பாசுரத்திலே சின்னதா ஒரு சந்தேகம் நமக்கே வரும். வெறிதே அருள் செய்வர், எந்த காரணமும் இல்லாமல் வெறிதே நிர்ஹேதுகமாக அருள் செய்வர் அப்படின்னு, ஒரு ஹேதுவின்றியே வெறிதே செய்துள்ளினான் அப்படின்னு பிள்ளானும் சாதிச்சிருக்க. எம்பெருமானுடைய கருணை நிர்ஹேதுக கருணை, நிர்ஹேதுக கிருபை அப்படிங்கிறது நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படியானால் அப்படிப்பட்ட அனுகிரகத்தை எம்பெருமான் பண்ணுவான் என்பது உண்டானால் அப்ப நாம சரணாகதி எதுக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும், பொதுவா ஒரு சந்தேகம். ஏன்னா எம்பெருமான் தான் வெறிதே அருள் செய்வர்னு ஆழ்வார் ஸ்பஷ்டமா சொல்றாரு. அப்போ வெறிதே அருள் செய்யக்கூடிய எம்பெருமான் நமக்கும் வெறிதே அருள் செய்வானால் பிள்ளான் சாதித்த மாதிரி நிர்ஹேதுகமாக காரணம் இல்லாமையே அருள் செய்வானால் அப்ப சரணாகதிங்கிறது காரணம், அந்த காரணத்தினால்தான் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுவதும் சம்பிரதாயங்கள் நடத்துவதும் இது ரெண்டும் எப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு அழகான சமாதானம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இங்க வியாக்கியானங்கள்ல சாக்ஷா சுவாமியும் சாதிச்சிருக்கார். அதாவது இந்த பாசுரத்துல
வெறிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு உகந்துன்னு சொல்றிருக்க. வெறிதே அருள் செய்வர் அப்படின்னு சொல்லிட்டு விடல, செய்வார்கட்கு அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, செய்ய வேண்டியவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு வெறிதே அருள் செய்வர் அப்படின்னு. அதனால எல்லாருக்கும் வெறிதே அருள் செய்வர் அப்படிங்கிறது இல்லை. பெருமான் யாருக்கு அருள் செய்யணும் சங்கல்பித்து இருக்கிறானோ அவர்களுக்கு வெறிதே அருள் செய்வர் அப்படின்னு ஆச்சு இதுக்கு. சரி, யாருக்கு அருள் செய்யணும் சங்கல்பித்து இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு வியாஜத்தை அபேட்சிச்சுதான் இருக்கும். எல்லாருக்கும் அருள் செய்யணும் சங்கல்பிக்கிறது இல்லையே, நம்ம தான் நேரம் பார்த்துட்டு இருக்கோமே. எல்லாருக்குமே அருள் செய்யணும் சங்கல்பித்து எல்லாருக்கும் வெறிதே அருள் செய்யறா இருந்தா எல்லாரும் மோட்சத்துல தான் இருக்கணும். இப்போ அதனால அப்படி இல்லாமல் எம்பெருமான் சில பேர்கிட்ட விசேஷ பிரீத்தி பண்ணி அவர்களுக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது அவர்கள் என்ன பண்ணி என்ன உபாயம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்காமல் எம்பெருமான் அருள் செய்வான் அப்படின்னு அர்த்தம். பரம தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவர் சரணாகதி பண்றார் அப்படின்னா உடனே எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சங்கல்பிச்சு விடுறாங்க. சரணாகதி பண்ணார் இல்லையா, அதனால சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தேன்னு என்னையே சரணமாக விஸ்வசித்து சரணாகிதி பண்ணானே, ஆக இவனுக்கு நான் அருள் செய்ய வேணும் அப்படின்னு பெருமாள் சங்கப்பிச்சு விடுறார். செய்வார் கற்கு யாருக்கு செய்யணுங்கிறத இப்ப முடிவு பண்ணிட்டார். ஆனா அதுக்கப்புறம் என்ன கேட்டா, இப்ப என்ன உபாயம் பண்ணா, சரணாகிதி பண்ணாங்கிறது இருக்கட்டும், சரணாகிதிங்கிறது உபாயம் இல்லையே, அது வெறும் வியாஜம் தானே. இவனுக்கு மோட்சம் கொடுக்கும் அளவாக பரம புருஷார்த்தத்தை கொடுக்கும்படியாக இவன் பெருசா ஏதாவது ஒரு உபாயம் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு கொடுக்கலாம். என்ன உபாயம் பண்ணினான் அப்படின்னு பார்த்தா ஒரு உபாயமே பண்ணல. ஆனா பெருமாள் என்ன நினைக்கிறானா, சரணாகதி பண்ண உடனேயே நான் இவருக்கு அருள் செய்ய வேணும் சங்கல்பம் பண்ணின அப்புறம் மற்றபடி இவன்கிட்ட என்ன உபாயம் இருக்கு, கர்மயோகம் பாதி பண்ணினானா பக்தி யோகம் முக்தகால் பண்ணினானா, அதெல்லாம் எதுவுமே பார்க்காமல் வெறிதே அருள் செய்வர் அப்படின்னு அர்த்தம். அப்ப சரணாகதிங்கிறத பார்த்து அருள் செய்யல, சரணாகதிங்கிறது வியாஜம் தான். அடிக்கடி சொல்ற விஷயம் இது, சுவாமி தேசியம் ஸ்பஷ்டமாவே சாதிக்கிற விஷயம். சரணாகதி அப்படிங்கறத உபாயம் சொல்ல முடியாது, அத வியாஜம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு சாக்கு, அதாவது பெருமாளுக்கு அருள் செய்வதற்கு ஒரு சாக்கு தேவை. எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது, இவருக்குதான் அருள் செய்யணும், அவருக்கு அருள் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசம் எல்லாம் இருக்கு. அப்ப யாருக்கு அருள் செய்யணும் அப்படின்னு பெருமாள் பாக்குற, ஒருத்தன் போய் எம்பெருமானே நீரே சரணம் எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னா சரிப்பா அவனுக்கு அருள் செய்து விடலாம். அவன் சரணாகதி பண்ணினாங்கிறதையே சாக்காக வைத்து அவனுக்கு அருள் செய்கிறான். அப்ப இந்த சரணாகதிங்கிறது ஒரு சாக்காக இருக்கே தவிர, அது ஒரு வியாஜமாக இருக்கே தவிர, அது ஒரு உபாயமாக இல்லை. ஏன்னா இந்த உபாயத்துக்கு இந்த பலன்கிறது கிடையாது, சரணாகதிக்கு இந்த பலன்கிறது கிடையாது. அந்த பலன்கிறது பக்தி யோகத்தினுடைய பலன். சரணாகதி என்ன கேட்டா, பக்தி யோகம் செய்ய முடியாம இருக்கக்கூடிய எனக்கு அந்த பலனை கொடு அப்படின்னு பகவானையே சரணமாக அடைதல் அப்படிங்கிறது தான். அதனாலே வெறிதே அருள் செய்வர் அப்படின்னும் போது செய்வார்கட்கு அப்படின்னு ஒரு பதம் கூட போட்டிருக்க அப்படின்னால இந்த விஷயம் ஸ்பஷ்டமாக ஆறுது. யாருக்கு செய்யணும் சங்கல்பிக்கிறானோ அவர்களுக்கு வெறிதே அருள் செய்வர், யாருக்கு செய்யணும் சங்கல்பிக்கிறானா எல்லாருக்கும் செய்யணும் சங்கல்பிக்கிறது இல்லைங்கிறது நமக்கே நன்னா தெரியும். ஏன்னா எத்தனையோ பேர் சம்சாரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் சில பேருக்கு சங்கல்பிக்கிறான், அவர்களுக்கு வேதே அருள் செய்வார். அந்த சில பேர் யாருன்னா சரணாகதி பண்ணுவார்கள், அவர்கள் எம்பெருமானையே நம்பி இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு அருள் செய்யும் போது வெறிதே அருள் செய்வார். எந்த உபாயத்துமே எதிர்பார்க்காமல் அவன் சரணாகதி பண்ணினான் அப்படிங்கிறதையே ஒரு சாக்காக வைத்து அருள் செய்து வருவார். அப்படியே இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்ற வழக்கம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு பிரபு ஒருத்தர் இருந்தார். அவர் யார் வந்து கேட்டாலுமே நிறைய ரூபாய் கொடுப்பார். என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா அதுக்கு திருமங்கல்யத்துக்கு வேண்டியது சத்திரத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய ரூபாய் கொடுப்பார். கல்யாணத்தையும் முன்னாடி இருந்து நடத்தும்படியாக சகலத்தையும் கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு முக்கூசியம தயசங்கர் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ஒரு பிரபு இவர், யார் எதை கேட்டாலும் கல்யாணம் கேட்டால் உடனே நிறைய கொடுத்துருவார். அப்ப அங்க ஒருத்தன் இருந்தா, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணா, ஆனா அடியோட பைசாவே ஒண்ணுமே இல்லாதவன். கல்யாணம்னா எப்படி பண்ண முடியும், நினைச்சே பார்க்க முடியாது. கல்யாண பந்தல் போடுறது கூட எங்க வேலை பைசா கிடையாது. நான் எங்க பந்தல் போடுறது, நான் எங்க வாத்தியம் வைக்கிறது, நான் எங்க வந்து பத்திரிகை அடிக்கிறது, நான் எங்க திருமங்கல்யதானத்துக்கு புடவைக்கெல்லாம் எங்க போறது, சாப்பாட்டுக்கெல்லாம் எங்க போறது, எதுவுமே பைசா இல்லையே அப்படின்னா அப்ப சொன்னா நீ கவலைப்படாதே, நீ அவரை போய் கேட்டால் அவர் கொடுப்பார்.
அப்படின்னா நேரம் அவர்கிட்ட போனா, அவர் உனக்கு மொத்த கல்யாணத்தையும் நான் பண்ணி வச்சுறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு சகல ஏற்பாட்டுக்கான ரூபாயும் மொத்தத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா. அப்போ அவர் வெறிதே அருள் செய்வர் இல்லையா? அவர் என்ன காரணத்துக்காக இவனுக்கு இத்தனை அனுகிரகம் பண்றார் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, பெருமைதான் அருள் செய்கிறார். இல்ல நான் போய் கேட்டேனே, நான் கேட்டபடினால் தானே அருள் பண்ணார், அப்ப நான் கேட்கறதா உபாயம் சொல்ல முடியுமா? இவன் கேட்கறதை ஒரு வியாஜமா வச்சு அவருடைய கருணையினாலே அவர் பண்ணாங்கிறது தானே இங்க விஷயம். அத்தனை காருண்யம் இருக்கிறபடினாலே இவனுக்கு நம்ம கொடுக்கணும்னு கொடுத்தாரே தவிர, அப்ப நான் கேட்டதுதான் உபாயங்கிறது கிடையாது, அவருடைய கருணை தான் இதுல பிரதானமானது. யாருக்கு அந்த கருணையை காமிப்பார் அப்படின்னா, யார் வந்து கேட்கிறாளோ அவளுக்கு அந்த கருணையை காமிப்பார். ஏன்னா ஒரு சாக்கு வேணும் இல்லையோ, எல்லார்கிட்டையுமே காமிச்சிருக்க முடியாது. யார் வந்து கேட்கிறாளோ அவளுக்கு அந்த கருணையை காமிப்பார். அந்த மாதிரி தான் எம்பெருமானும் யார் வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றாளோ அவளுக்கு விருதே அருள் செய்வார், வேற எதுவுமே எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்த வந்து சுவாமி தேசிகன் சாரசாரம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல சாதித்திருக்கார். சாரசாரம் அப்படின்னு ஒரு சில்லறை ரகசிய கிரந்தம், அதுல சுவாமி தேசிகனுடைய சீசுக்தி இப்ப அப்படியே வாசிக்கிறேன். வெரிதே அருள் செய்வர் என்றதும் செய்வார்கட்கு என்று விசேஷிக்கையாலே ரக்ஷணீயன் பக்கலிலே சாஸ்திர வேத்தியமாய் இருப்பது ஒரு வியாஜம் உண்டு என்று தோற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதனால ஏதோ ஒரு வியாஜம் வச்சுண்டு வெரிதே அருள் செய்வர் அப்படின்னு அர்த்தம். அந்த வியாஜம் எதுன்னு கேட்டா சாஸ்திர வேத்தியமாய், சாஸ்திரம் சொல்ற வியாஜம் சரணாகதி தானே வியாஜம் அப்படின்னு சொல்றேன். அதை காண்பிக்கும்படியாக ஆழ்வார் சீசக்தியிலே செய்வார்கள் இருக்கு. அப்போ பிள்ளான் வந்து ஒரு ஹேதுவின்றியே செய்தார், ஒரு காரணமின்றியே செய்தார் அப்படின்னு சொல்லிருக்காருன்னா, இந்த சரணாகதிங்கிறது வியாஜமாகத்தானே இருக்கு, அது காரணமாக இல்லையே, அதனால காரணமின்றியே செய்தார் அப்படிங்கிறது கூட பொருத்தமாக இருக்கு. அவர் சாதித்ததுக்கு தாற்பயம் அதுதான். அது சாக்ஷாத் சுவாமி சொல்றார், தம்பக்கள் உள்ள ஹேது அதி லகிஷ்டமாகையாலே இது ஒரு வியாஜ மாத்திரம் என்று கருத்தாலே ஒரு ஹேதுவும் இல்லை என்கிறார். சரணாகதி பண்ணுங்கிறது ஒண்ணும் இல்லையே, இது போய் ஒரு உபாயம் சொல்ல முடியவானா? இது ஏதோ பெருமாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு சாக்காக வச்சுருக்க அவ்வளவுதானே தவிர, அதி லகிஷ்டம் ரொம்ப சின்னதா ஒரு 10 நிமிஷத்துல சரணாகதி பண்ணிட்டு 10,000 வருஷ காலம் தவசம் பண்ணா என்ன பலனோ அந்த பலனை கேட்டு வாங்குறேன்னா அது இது எப்படி உபாயமாக சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம், வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு உகந்து அப்படின்னு இருக்கப்படினால, யாருக்கு அருள் செய்கிறோம் அவர்களுக்கு வெரிதே அருள் செய்வர்னு பொதுவாக சொல்லிருக்காரு ஆழ்வார். தம் விஷயத்துல சொல்லிட்டு வர்றார் இது வரைக்கும். ஆனால் இந்த விஷய, அதாவது இந்த இரண்டாவது வரியை சொல்லச்ச மாத்திரம் எம்பெருமான் எனக்கு வெரிதே அருள் செய்தார் அப்படின்னு சொல்லல. பின்ன என்ன கேட்டா, எம்பெருமான் யாருக்கு அருள் செய்வானோ அவர்களுக்கு வெறிதே அருள் செய்வார் அப்படின்னு பொத்தாம் போக்கல எம்பெருமானுடைய ஒரு சுபாவமாக இதே அருள் செய்கிறார். எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும், அதனால நமக்கும் அந்த விஷயத்தை காமிக்க, உங்களுக்கும் கூட எம்பெருமான் வெறிதே அருள் செய்வார் அப்படின்னு. இதுவரைக்கும் தம்முடைய கதையே பேசி கொண்டு வந்த ஆழ்வார் இப்ப திடீர்னு வந்தார், நமக்கும் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக பொதுவாக எம்பெருமானை பத்தி சொல்ற. எம்பெருமான் வெறிதே அருள் செய்வார், யாருக்கு செய்யணும் சங்கல்பிப்பாரோ அவர்களுக்கு வெறிதே அருள் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். இங்க சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், எனக்கு என்று விசேஷித்து சொல்லாதே செய்வார்கட்கு என்று சாமானியன சொன்னது தம்மை போல அத்தியந்த பிரியதமரான சிலல் பக்கல் அவனுக்கு இது சுபாவமாகியான் இது உபபன்னம் என்று வெஜிப்பிக்கைக்காக. எனக்கு அருள் செய்வன்னு சொல்லாமல் யாருக்கு செய்யணுமோ அவளுக்கு செய்வார் அப்படின்னு தான் சொல்லிருக்காருங்க. இது சொன்னது எதுக்காக கேட்டா, எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் இந்த அனுகிரகத்தை எம்பெருமான் நிர்ஹேதுக்குமாகவே செய்வார் அப்படின்னு காமிப்பதற்காக. தம்மை போல அத்தியந்த பிரியதமரான சிலர் பக்கம் ஏன்னு கேட்டா, செய்வது அவனுக்கு சுபாவம், வெறுதே அருள் செய்வன்கிறது எம்பெருமானுடைய சுபாவம், யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு நிர்ஹேதுமாக குரணை பண்ணுவான்றது அவனுடைய சுபாவம், ஆகையினாலே எனக்கும் செய்தான் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். இதுக்குமே இல்லை, பொதுவா சொன்னா இப்ப கடைசியில விசேஷமான விஷயத்த நம்ம வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு வாக்கிய அலங்காரத்துல வரும் இந்த மாதிரியா. அதனாலே பொதுவாக சொல்றபடினாலே நமக்கும் எம்பெருமான் இந்த வியாஜ மாத்திரத்தினாலே சரணாகதிங்கிற வியாஜ மாத்திரத்தினாலே அருள் செய்வான் அப்படிங்கிற விஷயம் இந்த பாசுரத்திலே கிடைக்கிறது. இப்படியாக 8வது பாசுரம் பார்த்தோம்.
ஒன்பதாவது வயிற்றில் கொண்டு அப்படிங்கிற பாசுரம். அதுக்கு முன்னாடியாக நம்ம காப்பீர் ரத்னாவளி ஸ்லோகத்தை பார்க்கலாம். நேத்தே பார்க்கல இது. பவ்யத்வாத் ரக்ஷகத்வாத் த்ரிஜகத் அதிக காருண்யதோ கோபபாவாத் நீலாஸ்மாத்ரி பிரபத்வாத் ஸ்வஜனகிருத நிஜாத்ம பிரதான பிரபுத்வாத் மந்தஸ்மித்யாஸ்திதத்வாத் ஹிருதி சுகிருதிஷு ச அதர்க்கிதானுக்ரஹத்வாத் ஸ்வானாம் சித்தானபாயாத் ஸ்வஜன ஹிருதி ரதோ மாதவஸ்யத்யவோசத். ஸ்வஜன ஹிருதி, தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்துக்குள்ளே ரதா ஈடுபட்டு இருப்போன் எம்பெருமான் அப்படிங்கிற விடயத்தை சொல்ற. இன்னைக்கு நாம இந்த ஏழாவது பாட்டில் முக்கியமான விஷயம் செவ்வாய் முருவல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அது தேசியன் ஈடுபடாமல் வேற யார் ஈடுபடுவார்கள், மந்த ஸ்மித்யாஸ்தி தத்வாது அப்படின்னு சொல்ற. மந்த ஸ்மிதத்தோடு கூட ஸ்திதத்வாதுனா என்னுடைய மனசிலே வந்து எனது செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக என் மனசிலே மந்த ஸ்மிதத்தோடு கூட என் மனசிலே இருந்த அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து இங்க அழகா சாதிக்கிற. மந்த ஸ்மித்யாஸ்திதத்வாத்து செவ்வாய் முருவலோடு என் மனசிலே நிலை பெற்று இருந்தபடியினாலேயும் அப்படின்னு அர்த்தம். கிருதி சுகிருதிஷு ச அதர்க்கிதா அனுகிரகத்வாத்து. அடுத்து எட்டாவது பாசுரத்தின் விஷயம் அதர்க்கிதா அனுகிரகத்வாத்து. ஒரு காரணத்தை தர்க்கம் பண்ணாமல் அனுகிரகம் பண்றவன், இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாமா வேணாமா, அனுகிரகம் பண்ணும்படி இவனுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தர்க்கம் எல்லாம் எதுவும் பண்ணாமல் வெறுதே அருள் செய்வர் அப்படிங்கிற மாதிரி வெறுதே அருள் செய்கிறபடியினாலே அப்படின்னு சொல்ற. அதர்க்கிதா அனுகிரகத்வாத்து, தர்க்கம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவா சில பேர், பிச்சை போறது கூட சில பேர் தர்க்கம் பண்ணுவா, நீ எங்க இருந்து வந்திருக்க ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டு பண்ணுவா. ஆனா எம்பெருமான் மோட்சத்தையே கொடுக்கறது கூட தர்க்கம் பண்றது கிடையாதான். அதர்க்கிதா அனுகிரகத்வாத்து வெறுதே அருள் செய்கிறார். ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வெறுதே அருள் செய்யலையே அப்படின்னா செய்வார்கட்டுன்னு சொன்னார் இல்லையா, சுகிருதிஷு அப்படின்னு போடுற. அதேதான், யார் சுகிருதிகளோ யார் சரணாகிதி முதலானதெல்லாம் பண்ணுகிறார்களோ, சுகிருதி அப்படின்னா நல்ல காரியத்தை செய்தவர் அதாவது சரணாகிதி பண்ணவர் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் வச்சுக்கலாம். தனக்கு வரணீராம்படியான சுகிருதிகளிடத்திலே அச்சிந்திதமாக வந்து கிருபை பண்ணுவோன்னு அர்த்தம் சாதிக்கிறார். நல்ல பாக்கியம் பண்ணவர்கள் ஒரு வியாஜத்தை பண்ணிட்டான், இப்ப என்ன சுருக்கமா எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரணாகிதி பண்ணவர்கள் சரணாகிதி பண்ணாதவர்கள் இவருக்கு என்ன விக்கிரம் என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் இல்லை. அவ என்ன அதிகப்படியா என்ன பண்ணிட்டான், ஒரு பத்து நிமிஷம் சரணாகிதி பண்ணான், வாழ்நாளில் நூறு வருஷத்துல நூறு வருஷம் இன்ட்டு 365 நாள் இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு நாள் ஒரே ஒரு தடவை ஒரு பத்து நிமிஷம் சரணாகிதி பண்ணான், ஆனா அவர் அதை பண்ணல், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இவர் பண்றதுதான் அவர் பண்றது, அவர் பண்றதுதான் இவர் பண்ற, ரெண்டு பேரும் சமானமா தான் இருக்கா. ஆனா இவர் சரணாகிதி பண்ணி பத்து நிமிஷம் தான் ஒரு சரணாகிதி பண்ணார் அப்படின்னா இதையே வியாதமா வைத்து பெருமாள் பெருமையுடைய அனுகிரகம் பண்ணி மோட்சத்தையே கொடுக்க போறார் அப்படின்னு இருக்கோல்லையோ. அப்போ சுகிருதிஷு, இவர் தான் சுகிருதி. என்ன கேட்டா ஒண்ணும் இல்லாத அல்ப வியாஜத்தனை, சுகிருத்தினா புண்ணியம் பண்ணவன் அர்த்தம் வச்சுக்கோங்க, மகா புண்ணியம் பண்ணவன். லோகத்துல யார் மகா புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு கேட்டா சிரமமே படாமல் பைசா சம்பாதிக்கிறான் மகா புண்ணியம் பண்ணவன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட சிரமப்படாமல் நிறைய பேர் லட்ச லட்சமா கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான், அவன் என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற மொழியோ, அதுதான் அதுதான் இங்க சொல்ற. கொடுத்து வச்சவன் யார் இருக்கானோ அவன்கிட்ட அதற்கிட்ட அனுகிரகத்துவாது. இது மாதிரி ஒண்ணும் இல்லாம சரணாகிதின்னு ஒண்ண பண்ணிட்டு எம்பெருமானுடைய விருதே அருள் செய்வார் அப்படின்னு சுபாவம் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு போறான் இல்லையா. அதனால சுகிருதி சூச்சா அதர்க்கிதா அனுகிரகத்வாது அப்படின்னு எட்டாவது பாசுரத்தினுடைய தாற்பயத்தையும் அழகா சாதிக்கிற. அதுக்கு முன் பாசுரங்கள்லாம் கூட நாம பார்க்கணும். பவ்யத்வாது ரக்ஷகத்வாதுன்னு முதல் ரெண்டு பாட்டு இருத்தும் வியந்தென்னை அப்படின்னு சொல்றபடியாக பவ்யத்வாது ஆசிரியர்களுக்கு பவ்யமாக இருக்கான், ரக்ஷகத்வாதுன்னா பெருந்தாள் கலிட்டிருக்கு அருள் செய்த பெருமானாக ரக்ஷகனாக இருக்கான ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். மூணாவது திரிஜகததிக காருண்யதா, மூணு லோகத்தை காட்டிலும் அதிகமாக கிருபை பண்ணுபவன் அப்படின்னு. ஏன்னா அந்த மூணாவது பாசுரத்திலே பார்த்தோமானால் அருள்தான் இனியான் அறியேன் அப்படின்னு, இதுக்கு மேல ஒரு அருள்ங்கிறது கிடையாது. மூணு லோகத்துக்கும் அவன் பண்ண அருள் இருக்கொள்ளியோ
பொருள் தான் எனில் மூவுலகும் பொருள் அல்ல அப்படின்னு வந்தது இல்லையோ. எம்பெருமானுக்கு புருஷார்த்தம் இதுன்னா மத்த மூ உலகத்தையும் கூட புருஷார்த்தம் நினைக்க மாட்டான், எனக்கு பண்ணும் அனுகிரகத்தையே புருஷார்த்தமாக நினைக்கிறான் அப்படின்னு சொன்னாரல்லையோ. அதைத்தான் நீங்க சொல்ற திரிஜகதிக காருண்யதா கோபபாவாத் நாலாவது பாசுரத்திலே அவன் சர்வ லோகேஸ்வரனாக நித்தியசூரிகள் நாயகனாக இருந்தும் ஆயனாக கோபனாக அவதாரம் பண்ணான். அந்த ரீதியிலே அத்தியந்த நீசனான என் ஹிருதயத்திலும் வந்தான்னு சொல்றார். ஆயன் அமரர்க்கு அரியேறு எனதம்மான் மாயமயக்கு மயக்கான் என்ன வஞ்சித்து ஆயன் அமரர்க்கு அரியேறு எனதம்மான். அமரர்க்கு அரியேறு அப்படின்னு நித்தியசூரிகள் நாயகனானவன் ஆயன் கோபனாக வந்தான். அதே எம்பெருமான் தான் என் உள்ளத்துக்குள்ளே என்னுடைய நீச்ச பாவத்தை நினைத்து பார்க்காமல் என் உள்ளத்துக்குள்ளே வந்தான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கு சொன்னான் பார்த்தோம். நம்ம நீலாஸ்மாத்ரி பிரபத்வாது பிரமாணிக்க குன்றம் போல இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட ஒளி வீசக்கூடிய எம்பெருமான், திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான் எம்பெருமான் அப்படின்னு ஐந்தாவது பாசுரத்துல சொன்ன மணிக்குன்றம் கருமாணிக்க மலை, அதே போலவே எம்பெருமான் பிரகாசிக்கிறான். கருமாணிக்க மலைன்னு சொல்லச்ச முன்னாடியே சொன்னேன், கருப்பா இருக்கணும் பிரகாசமா இருக்கணும், அதுக்கு கருமாணிக்கம் தான் உதாகரணம். ஏன்னா ரொம்ப வெள்ளையா இருந்து பிரகாசமா இருந்தா கண்ணெல்லாம் பூசும், கருப்பாவும் இருந்து பிரகாசமாகவும் இருந்தா அது கண்ணுக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனி எம்பெருமானுக்கு இருக்குங்கிறது காமிக்கிறார். ஸ்வஜன கிருத நிஜாத்ம பிரதான பிரபுத்வாது, அதாவது ஸ்வஜனம் தன்னுடைய பக்தர்களுக்கு நிஜ ஆத்ம பிரதானம் ஸ்வாத்மதானம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னையே தானம் பண்ணக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பொருள் மற்ற எனக்குமோ பொருள் தன்னில் சீர்க்க தருமேல் பின்னையார்க்கவன் தன்னை கொடுக்குங்கிற பாசுரத்திலே ஆறாவது பாசுரத்திலே அங்க பின்ன யாருக்கு அவன் தன்னை கொடுக்கணும், வேற யாரும் இல்லாமல் அவன் எனக்கு தன்னை கொடுக்கல, தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னை கொடுக்க வேணுங்கிற அபினிவேசத்தோடே கொடுக்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தை பார்த்தோம். அதனால எம்பெருமான் தான் ஆத்ம பிரதான பிரபு, ஆத்மதானம் பண்ணுவதிலே அவன் வல்லவன். தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு ஆத்மதானத்தை பண்ணுவதிலே வல்லவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வஜனகிருத நிஜ ஆத்ம பிரதான பிரபுத்வாது, பிரதான மூணாவது அது ஆத்மாவை கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதிலே வல்லவன்கிறபடியினாலே அதிலே பிரபுவாக இருக்கவன் அப்படின்னு சொல்றபடியினாலே மற்ற எல்லாவற்றையை காட்டிலும் அதுவே முக்கியமாக வைத்துக் கொண்டிருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஸ்வஜன அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுப்பவன் அப்படின்னு ரொம்ப அபினிவேசத்தோடு கூட அதை கொடுக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. சுவாசிதற்கு சுவாத்மதானம் பண்ண வல்லபவன் அப்படின்னு இதுக்கு அர்த்தத்தை சாதிக்கிறார். மந்த ஸ்மித்யாஸ்தி தத்துவாது கிருதி சுகிருதி சுச்ச அதர்க்கிதானுக்ரஹத்வாது மந்தஸ்மித்யா ஸ்திதத்வாது ஹிருதி ஹிருதி ஸ்திதத்வாது, ஹிருதயத்திலே இருக்கிறபடியினாலே அவை எனது உள்ளத்து இருந்தன்னு சொல்றாரு இல்லையோ. அதனால ஸ்வானாம் சித்தான பாயாத் ஸ்வஜன ஹிருதி ரதோ மாதவச்சேத்யவோச்சத், இப்படியாக இருத்தும் வியந்து என்கிற இந்த திருவாய்மொழியிலே தன்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் மாதவன் ஈடுபட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் இங்கே அருளி செய்தார் என்று பார்த்தோம். இனி அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.